الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن يكاد الذين كفروا ليزلقونك بأبصارهم لما سمعوا الذكر ويقولون إنه لمجنون وما هو إلا ذكر للعالمين عن عامر بن ربيعة رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم إذا رأى أحدكم من نفسه أو ماله أو أخيه ما يعجبه فليدع له بالبركة فإن العين حق رواه النسائي புகழனை சுமல்லா ஒருவனுக்கு உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகர் முஸ்தஃபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை புத்திமதிகளை போதனைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தபிஊன்கள் தபஉத் தபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய நுழையக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் உண்டாகுங்க. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் அல்லாஹினுடைய மஸ்ஜிதுனுள் இஃத்திகாஃபினுடைய நல்ல நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே இறைநேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைத்தரப்புள் ஆலமீன் அல்லாஹ் அவன் ஒருவனை பயந்து கொள்ளுமாறும் அஞ்சு கொள்ளுமாறும் தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பெரும்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உலகத்தில மனிதர்களுக்குரிய ஹயாத்த மூத்த படைச்சது லியபுலுவக்கும் சோதிக்கிறதுக்காக வேண்டி. பலவிதமான சோதனைகள்ல ஒன்றுதான் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனை நோய்கள். இதிலிருந்து யாரும் விதிவிலக்கல்ல, நான் பிறந்ததிலிருந்து மூச்சு வரைக்கும் எந்த நோயும் எனக்கு வரல என்று யாராலையும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு வயதிலையும் ஒவ்வொரு விதமான நோய்களுக்கு மனிதர்களாகிய நாங்கள் முகம் கொடுத்து கொண்டு முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நோயாளிகளுக்கு பஞ்சம் இல்ல, நோய்க்கு பஞ்சம் இல்ல, டாக்டர்ஸ்மாருக்கும் பஞ்சம் இல்ல, மருந்துகளுக்கும் பஞ்சம் இல்ல. ஏராளமான நோய்கள், விதம் விதமான நோய்கள், விதம் விதமான ட்ரீட்மெண்ட்கள் இன்றைக்கு 21வது நூற்றாண்டுல அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஆனா யதார்த்தமான சில நோய்கள் இருக்குது. அந்த நோய்களுக்கு இதுவரைக்கும் எந்த டெப்லெட்ஸும் எந்த ட்ரக்ஸும் எந்த இன்ஜெக்ஷனும் கண்டுபிடிக்கப்படவில்லை. கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் அந்த நோய்க்கு எந்த ட்ரக்ஸும் கண்டுபிடிக்கப்பட போறதும் கிடையாது. அது கல்புல ஏற்படக்கூடிய நோய்கள். உதாரணத்துக்கு கல்புல இருக்கக்கூடிய பொறாம, கல்புல இருக்கக்கூடிய அந்த கல்புல இருந்து கண்ணால வெளிப்படக்கூடிய கண்ணூறு, இதுக்கு எந்த டாக்டர்ட்டையும் எந்த அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இது இஸ்லாத்துல உள்ள ஒரு நோய். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால சொல்லப்பட்ட ஒரு நோய். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ரிவாயத் செய்றாங்க, அல் ஐனு ஹக்குன், கண்ணூறு என்றது உண்மையானது, அது சத்தியமானது, அது பொய் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கதிர முந்துற ஒரு விஷயம் இருக்குமெண்டா, அது கண்ணூறு தான் கதிர முந்தும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை என்று சொன்னது மட்டும் இல்ல, கண்ணூரை விட்டும் பாதுகாப்பு தேடினாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொல்லுவாங்க, ஆயிஷா இந்த கண்ணூரை விட்டும் நீ பாதுகாப்பு தேடிக்கொள்ளு, நபிமார்கள் பயந்த ஒன்றுதான் கண்ணூர். எங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாத்திரம் இல்ல, ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம்,
ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாப்பா சூரா யூசுப்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சம்பவத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அந்த அழகிய அந்த குழந்தைய மடியில வச்சு கொண்டிருக்கும் போது ஏனைய 11 மகன்மாரும் வருவாங்க. ஏனைய 11 மகன்மார்களும் வெளியிலிருந்து ஊட்டுள்ளுக்கு வருவாங்க. ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் ஒரே வாசலால திடீரென்று உள்ளுக்கு வரவானும், நீங்களும் பிரிஞ்சு பிரிஞ்சு வாங்க, எல்லாருடைய பார்வையும் ஒரே மிச்சல ஒரு குழந்தைய ஒரு அழக ஒரு ஆற்றல நோக்கி பட்டா இது கண்ணூராக மாறும். ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஒரே கதவால ஒரே நேரத்துல வந்து நீங்க முழிக்க வானம், ஒரே நேரத்துல உங்களோட பார்வையை செலுத்த வானம், நீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு வாங்க. அதுக்கு அதே போலதான் ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை இழந்ததுக்கு பின்னால ஏனைய 10-11 பிள்ளைகளையும் மிசருக்கு அந்த தானியத்தை எடுத்துட்டு வாரத்துக்கு அனுப்பும் போதும் ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் குழந்தைகளுக்கு சொன்ன உபதேசத்தை அல்லாஹ் சூரா யூசுப் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். நீங்க ஒரு கதவால 10 பேரும் போகவானும் சொல்லுவாங்க, இது யாகூப் நபியுடைய புதல்வர்கள் தான் வாராங்க, இந்த 10 பேரும் அவங்க பிள்ளையா என்று ஒருத்தர் பார்த்தா அது கண்ணூறு. இப்ன அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க தஃப்ஸீருடைய இமாம்கள்ல முன்னிலைமை வகிக்கக்கூடிய இப்ன அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க விளக்கம் சொல்றாங்க, ஏன் ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொன்னாங்கன்னா, அவங்களோட பிள்ளைகள் அழகான ஆண் மக்கள், அவங்களோட ஆண் பிள்ளைகள் அழகானவங்க, எனவே ஹஷிய அலைஹிம் அல் ஐன, இவர்களுக்கு கண்ணூறு பட்டுடும் என்று ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்க. எனவே சொல்லுவாங்க, லா தத்குலு மின் பாபின் வாஹித், எல்லாரும் ஒரே மிக்கல நீங்க ஒரே என்ட்ரன்ஸ் ஆல போகவானம். இந்த 11 பேரும் போகும்போது இந்த 10-11 பேரும் இன்னார்ட மகன் தான், அண்ணாத மகன 11 பிள்ளையா என்ற வார்த்தை கண்ணூறு. இங்கலத்தில காணும் போது இவர் அவருடைய மகன் தான், இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு இவரும் அவருடைய மகன் தான் என்று பிரிச்சு பிரிச்சு காட்டும் போது அந்த ஒரே ஏக்கம் ஒரே மிக்கல வராது. எனவே சொல்லுவாங்க, லாத்தது குழுமின்பா பின்வாணி, ஒரே என்ட்ரன்ஸ் ஆல நுழையவானம். நீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க, வேற வேற என்ட்ரன்ஸ் ஆல நீங்க உள்ளுக்கு போங்க. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு விளக்கம் தாராங்க, ஹஷிய அலைஹிமுல் ஐன, ஏன் சொன்னாங்கன்னா அவர்களுக்கு மக்களுடைய கண்ணூறு பட்டிடும் என்றத ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பயந்தாங்க. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நபிமார்கள் பயந்தாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுவும் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள சொட்டும் ரிவாயத்து செய்யப்படக்கூடிய ஒரு செய்திதான். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு சொல்றாங்க, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅவ்விதுல் ஹஸன வல் ஹுஸைன், ஹஸன் ஹுஸைன் ரழியல்லாஹு அன்ஹுமா தன்னுடைய பேர குழந்தைகள் 2 பேருக்கும் கண்ணூத்த விட்டும் துஆ செய்வாங்க, பாதுகாப்பு தேடுவாங்க. உஹைதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹம்மா வ மின் குல்லி ஐனில் லாம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓதுவாங்க. பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு நான் உங்களை பாதுகாப்பு தேடுகிறேன், உங்க 2 பேருடைய விஷயத்திலையும் பாதுகாப்பு தேடுகிறேன், ஷைத்தான விட்டும் பலிக்கக்கூடிய கண்களை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாப்பு தேடுவாங்க. தேடிட்டு அதே ஹதீஸ்ல சொல்லுவாங்க, வயகூலு ஹாகதா கான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யுஅவ்விது இஸ்ஹாக வ இஸ்மாயில அலைஹிமஸ்ஸலாம், இது எந்த துஆ இல்ல, இது என்னுடைய மூதாதையர்கள் என்னுடைய தந்தைமார்கள்ல ஒருவரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கட பிள்ளைகளுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கட பிள்ளைகளுக்கு ஓதின துஆ. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட காலத்துல அல்ல, இப்ராஹிம் நபி அவங்கட குழந்தைகளுக்காக வேண்டி ஓதின துஆவைத்தான் நான் ஓதினேன் என்று நபியுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இந்த கண்ணூர் இருக்குது, இது மிச்சம் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இன்னைக்கு இதனுடைய தாக்கம் எங்களுக்கு விளங்குதில்லை, எங்களுக்கு ஒரு வருத்தம் என்று வந்துட்டா உடனே டாக்டர்கிட்ட போறோம் நாங்க, உடனே மருந்து குடிக்கிறோம் நாங்க. எங்கட எண்ணம் இருக்குது, ஏற்படக்கூடிய எல்லா நோயும் இது பொடியோட சம்பந்தப்பட்டது, டாக்டர்கிட்ட போனா சரியாவிடும், இதுக்கு ஒரு 2 இன்ஜெக்ஷனை போட்டா சரியாவிடும், 2 டேப்லெட்ஸ் எடுத்தா சரியாவிடும், 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல நின்றா சரியாவிடும்.
அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய நோய்தான் கண்ணூறு. இதுக்கு டெப்லெட்ஸ் இல்ல, இதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் இல்ல, இதுக்கு இங்கிலீஷ் மெடிசின் இல்ல. இது குர்ஆன் ஹதீஸ் சொல்லத்தக்கூடிய நோய். இதுக்குரிய மருந்தையும் குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் சொல்லுது. வேற எதாலையும் கண்ணூற்றிருந்து பாதுகாப்பு தேட இயலாது. இனிவன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு கண்ணூர் ஒன்று இருக்குதா, இப்படி ஒரு தாக்கம் வருமா என்ற சிந்தனைகள் கூட குறைஞ்சிருக்குது. இமாம்கள் எழுதுறாங்க, கண்ணூரால ஏற்படக்கூடிய விபரீதங்கள்ல ஒன்றுதான் உடம்புடைய ஜாயின்ஸ் எல்லாம் சரியான வருத்தம், மேல் கையெல்லாம் சரியான உடைக்குதுன்னு சொல்லுவோம், ஒவ்வொரு ஜாயிண்டும் சரியான வருத்தம். இமாம்கள் எழுதுறாங்க, கண்ணூரினுடைய தாக்கத்துல ஒன்றுதான் ஒவ்வொரு ஜாயின்ஸ்களும் சரியான வருத்தம். என்ன உடம்புல பொக்கலங்கள் ஏற்படுறது, குறிப்பாக முகத்துல பெரிய பெரிய பருக்கள் ஏற்படுறது, இது கண்ணூரினால ஏற்படக்கூடிய விபரீதம். தொடரான தலைவலி, இது கண்ணூரால் ஏற்படக்கூடிய விபரீதம். இன்னைக்கு எல்லாம் நாங்க இந்த சைட நாங்க மறந்துட்டோம். இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது, கான் சொல்லுது என்ற ஒரு சைட நாங்க மறந்துட்டோம். அது அநேகமான மக்கள் அதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாப்பு தேடினாங்க, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாப்பு தேடினாங்க, ஏன் யூசுப் நபியுடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த கண்ணூரை பயந்தாங்க. இனிவன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஒவ்வொரு பெற்றார்களும் இந்த துஆக்களை பாடமாக்கிக் கொள்ளுங்க. أعيذكما بكلمات الله التامة من كل شيطان وهامة ومن كل عين لامة. உலமாக்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் எழுதி எடுத்து பாடமாக்குங்க. ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் கொடுங்க, ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் கொடுங்க. ஏன்னா கண்ணூருடைய தாக்கம் இருக்குது, இது சின்ன குழந்தைகளை அவசரமாக தாக்கிடும். கண்ணூரு சின்ன குழந்தைகளை மிக அவசரமாக தாக்கிடும். எத்தனையோ தாய்மார்கள் சொல்லுவாங்க, புள்ள இரவெல்லாம் அழுது கொண்டே இருக்குது, தூங்குதில்ல, கண்ணூரினுடைய அடையாளங்கள். புள்ள நல்லா மெலிஞ்சு உடஞ்சு போயிட்டு கண்ணூரினுடைய தாக்கத்துல ஒன்றுதான் உடல் எடை குறையும். புள்ள நல்லா உடஞ்சு போயிட்டு நல்லா மெலிஞ்சு போயிட்டு என் புள்ள நல்லா இருந்துச்சு. இதுக்கு டாக்டர் டேப்லெட் அல்ல, இது கண்ணூரால ஏற்பட்டிருக்கும் என்றால் குர்ஆன் ஹதீஸ் சொல்ல ட்ரீட்மெண்ட் செய்யப்படணும். புள்ள பால் குடிக்கிறே இல்ல, வாய்க்கு எடுக்கிறே இல்ல, எடுத்தா சத்தி புள்ள சாப்பிடு, நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த புள்ள இப்ப சாப்பிடுறது இல்ல. அன்பின் இஸ்லாம் உறவுகளே, சின்ன குழந்தைகளுக்கு மிக அவசரமாக கண்ணூரினுடைய தாக்கம் ஏற்படுவது. இன்றைக்கு பெரும்பாலும் புள்ளைய ஊட்டலுக்கு வச்சு வளர்த்துட்டு மிச்ச நாளைக்கு பிறகு ஒரு கல்யாணத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு அங்குள்ளவங்கட கண்பட்டு புள்ள நோயாளி ஆகினதை விட மிச்ச நாளைக்கு போறவங்க குழந்தைய வெளியில ஒரு சஃபர் ஒரு பயணம் கூட்டிட்டு போயிட்டு அங்குள்ளவங்க பார்த்து அவங்களோட கண்ணூறு பட்டிருக்குது என்றதை விட இன்றைக்கு எத்தனையோ சிறார்கள் குழந்தைகளுக்கு, ஏராளமான குழந்தைகள் கண்ணூறு வெளியில கூட்டிட்டு போயிட்டு படல, புள்ள உள்ளுக்கு இன்றைக்கு ஒரு மென்டலிட்டி மனிதனுக்கு இந்த புள்ளட போட்டோவையும் வாட்ஸ்அப் ப்ரொஃபைலையும் ஸ்டேட்டஸ்லையும் போட்டது ஒரு மென்டலிட்டி, இந்த ஒரு மென்டலிட்டியில மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, கிடைச்ச குழந்தைய டாக்டர் கையில எடுத்து இன்னும் பெட்டுக்கு போட இல்ல, இன்னும் கட்டில வளர்த்த இல்ல, ஒரு போட்டோவை பிடிச்சி உடனே எஃப்பில போட்டுடுறது, அல்லது மௌத்தா போன உம்மம்மட பேர்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கும், எங்கட மாமா சாட்சி பெரியம்மா அவங்கட பிள்ளைகள் இருக்கிற அந்த குரூப்ல நாங்க போட்டுடுறோம். நாங்க நல்லா விளங்குங்க, கண்ணூரு ஏண்ட கண்ணூர் இந்த பிள்ளைக்கு படணும் என்ற நோக்கத்துல பார்க்க தேவல்ல, கண்ணூரு படணும் என்று பார்க்க தேவல்ல. கண்ணூர் என்றாங்க ஒரு ஒன்று நாங்க கண்டுட்டோம். இதை கண்டதோட நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆமீர் இப்னு ரபியா என்ற சஹாபிக்கு சொன்னாங்க, சம்பவம் பின்னால வரும், நீங்க ஏன் பரக்கத்துக்கு வாசஞ்சரிக்கப்படாத இவரை பார்த்த கையோட அந்த ஒரு 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 திறமைய ஒரு அழக பார்த்துட்டு அல்லாஹ்வோட பேரோட சம்பந்தப்படாம அண்ணா அழக இருக்குது, வாவ் நல்ல அழகா இருக்குது, நல்ல சபியா இருக்குது, நல்ல வெள்ள வெள்ளரண்டு இருக்குது. இந்த வார்த்தைகள் எல்லாமே கண்ணூருடைய தாக்கங்கள் ஏற்படுத்தும். சில சமயம் வாய் பேச தேவல்ல, கண் புருவத்தை வசத்தி பாக்குற அப்படியா, இந்த கண் புருவம் மட்டும் வாய் பேசல, கண்ணால பாக்குற பார்வை
சில பாம்புகள் இருக்குது, பாம்புகளுடைய கண்ணல விஷத்தன்மை இருக்குது. அந்த பாம்பு பார்த்தா விஷம் கக்கும், கண்ணால விஷத்தை கக்கும். அந்த கண்ணுடைய பார்வை அடுத்த பக்கத்துல போற மிருகத்துக்கு விஷத்தை பாய்ச்சும். இப்படியான பாம்புகள் இருக்குது. இது போல சில மனிதர்களுடைய கண்ணும் சில மனிதர்களுடைய கல்விலையும் விஷம் இருக்குது. இது வேறு வேண்டு சேர்த்து வைக்கிறது இல்ல. உன்னை பார்த்துட்டு மாஷா அல்லாஹ் பாரகல்லாஹ் இந்த வார்த்தை சொல்லாம நல்லா இருக்குது, அழகா இருக்குது, வெள்ளையா இருக்குது, நல்ல கொழுத்து இருக்குது, நல்ல ரோஸ் கலர்ல இருக்குது, நல்ல பெருசா இருக்குது, நல்ல முடி வளர்ந்து இருக்குது, ஏதேதோ ஒன்றை பாவிக்கிறது. அப்படி இல்லாட்டி அப்படியா ஏங்குறது கண்ணூரு வாழ ஏங்குறது எழுதுறாங்க உலமாக்கள். கண்ணூரு கண்ணால பார்த்து வரணும் என்றதில்ல. கண் குருடானவன் கண் குருடானவனுடைய கண்ணூரும் ஏற்படலாம். அவன் போயிட்டு அந்த புள்ள அப்படி அந்த புள்ள இப்படி என்று வர்ணிக்கும் போது அப்படியா அப்படியா என்று வரும்போது இந்த ஏக்கம் கண்ணூராக மாறுது. இனவன்பின் இஸ்லாமிய உறவுகள் இதோட மென்டாலிட்டி இன்னைக்கு மனிதனுடைய புள்ள எடுத்து எஃபில போடுறது, புள்ள எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடுறது, புள்ள எடுத்து வாட்ஸ்அப்ல போடுறது, குரூப்ல ஷேர் பண்றது எல்லாம் விளங்குவீங்க. இந்த பேஸ்புக்ல போட்டதோட கொமெண்ட்ஸ் வரும் மாஷா அல்லாண்டுதான். ஆனா பார்த்த பார்வைக்கு அவன் கல்பால மாஷா அல்லாஹ் சொல்லியிருப்பானா தெரியாது. பார்த்த பார்வைக்கு அல்ல அழகான பிள்ளையோட இல்லையா எந்தக்கு பிறகு தான் மாஷா அல்லாஹ் டைப் செய்யற கொமெண்ட்ல எல்லாம் விளங்குங்க. ஒரு தொழுகை இல்லாதவனுடைய கண் போதும். ஒரு சாதி வந்து சொல்றாங்களே யார சூழல்லாம் வீட்டுல பரக்கத்து இல்ல சல்லல்லா சொன்னாங்களே உங்களோட முன் கதவுக்கு கர்ட்டன் போடுங்க. தொழுகை இல்லாதவனுடைய பார்வை வீட்டுக்கு படுவது பரக்கத்து இல்ல. தொழுகை இல்லாதவனுடைய பார்வை வீட்டுக்கு பட்டதனால வீட்டுக்கு பரக்கத்து இல்ல. இன்னைக்கு எஃபிலையும் எங்கட வாட்ஸ்அப்லயும் ஸ்டேட்டஸ்லயும் எங்கட கஷ்டப்பட்டு பெத்த குழந்தைகள் எத்தனை பேர் பாக்குறாங்க, எத்தனை பேர் மாஷா சொல்லுவாங்க, எத்தனை பேர் தக்குவாதாரிகள், எத்தனை பேர் தொழுகிறவங்க ஒன்றும் தெரியாது. எங்களுக்கு அது ஒரு பெருமை. இந்த ஜனவரி மாசம் வந்தா இன்னொரு கூட்டம் இருக்குது. புள்ள போட்டோ எடுத்து இந்த புள்ளட ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நாள் என்று வெள்ள ஸ்கூல் யூனிஃபார்த்தோட ஒரு கூட்டம் போட்டோவை போட்டு கொண்டிருக்கும். இன்னொரு காலம் வந்தா கான்செப்ட் வந்தா அதுக்கு ஒரு போட்டோம். இப்படி அன்பின் இஸ்லாமிய உறவுகளே இதெல்லாம் எங்களுக்கு விளங்குதில்லை. இந்த குழந்தைகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது. வாப்ப எனக்கு பேருங்க பேஸ்புக்ல 12 பேர் லைக் பண்ணிருக்கிறாங்க, 25 பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருக்கிறாங்க. எங்களுக்கு சந்தோஷம் தாக்கம் குழந்தைக்கு எங்களுக்கு விளங்காது. சின்ன சின்ன தாக்கங்கள் சில நேரம் கண்ணூரால சின்ன தாக்கம் ஏற்படும். இன்னும் சில நேரம் ஆழ படுக்கையில போற்றும் கண்ணூர் பொல்லாதது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கண்ணூரை ஒட்டும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க பாதுகாப்பு தேடினாங்க. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே இந்த கண்ணூர் என்று சொல்றது இது பொறாமக்காரன் பார்க்கணும் என்றதல்ல. ஒரு இடத்துல இன்னைக்கு பொதுவாக நாங்க பாக்குறோம் இன்னைக்கு கல்யாண பொண்ணும் எவ்வளவு அலங்கரிக்கலுமோ எவ்வளவு அழகுபடுத்தியலும் சுன்னத்து கல்யாண திருமண பெண்ண கணவனுக்காக வேண்டி அலங்கரிக்கிறது சுன்னத்து. கணவனுக்காக வேண்டிய ஷோவுக்கு அலங்கரிச்சு ஷோவுக்கு காட்டி அப்படி ஒரு இடத்துல ஒரு திருமண பெண்ணுக்கு கண் பார்வை இல்லாம போயிட்டு இருந்துச்சு. கண்ணூரு கடைசியில நீண்ட சம்பவம் கடைசிக்கு பார்த்தா யாருட கண்ணூரு வந்தவன் போனவன் கண்ணூர் இல்ல, பெத்த தாயிட கண்ணூரு. தாய் கண்ணூரு படணும் என்று இல்ல, அந்த அழக பார்த்து ரசிச்சதோட ரப்புடன் பெயர் சொல்லல. என்ன புள்ளமா என்ன புள்ள இப்படி இருக்குது என்ற ஏக்கம் கண்ணூரு. இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்களுடைய கண்ணூரு குழந்தைகளுக்கு ஒரு திறமைய காணும் போதும் எங்கட வாயால மாஷால்ல வருவது இல்ல. நாங்க என்ன புள்ள அப்படி என்ன புள்ள இப்படி இமாம்கள் எழுதுறாங்க. ஏண்ட நோய்க்கு ஏண்ட செல்வம் குறைஞ்சு போறதுக்கு இன்னொருத்தர கண்ணூரு பற்ற மாதிரி சில நேரம் எங்கட கண்ணூரே படுமெண்டு நாங்க சேர்த்து இது ஏண்டதா இவ்வளவு வேண்டதா இவ்வளவு நாம் போட்டதா இவ்வளவு என்ன டிபாசிட்டா என்ற ஏக்கம் இருக்குது. எங்களுக்கே தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே கவனம் செலுத்துவோம். சமூகத்தில் ஏராளமான நோயாளிகள் கண்ணூரினால ஏராளமான நோய்கள் குறிப்பாக சிறார்களுடைய நோய்கள் அதுலேயும் எத்தனையோ பெற்றார்களுடைய நோய்கள் பெற்றார்களுடைய கண்ணூரினால தந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். எனவே ஒரு திறமையை ஒரு அழக
உன்னை பார்க்கும் போது மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால ஏற்பட்டது, அல்லாஹ் உங்களுக்கு வரக்க செய்வானாக என்று அல்லாஹ்வுடைய பெயரை பாவிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துவோம். ஏந்த பிள்ளைக்கும் சரி, அடுத்தவண்ட பிள்ளைக்கும் சரி, கண்ணூறு வந்துடக்கூடாது. அது ஆளை படுக்க போற்றும். சில நேரம் அப்படி நோயாளியாக லைஃப்ல அப்படியே படுக்க போற்றும். நிறைய தாக்கங்கள் இருக்குது. அன்பின் இஸ்லாம் உறவுகளை சொன்ன மாதிரி சிறார்களுக்கு மட்டுமில்லை, அது கூடிய அவசரமாக சின்ன பிள்ளைகளை தாக்கும். இதே போல இது சிறார்களை மட்டுமில்லை, பெரியவங்களையும் கண்ணூறு தாக்கும். ஹதீஸ்ல ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டு இருக்குது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வெளியாகி போற நேரத்தில் அவங்களோட போன அந்த அந்த கூட்டத்தில் ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அந்த போன அந்த சஃபர்ல இடையில குளிச்சு கொண்டிருக்கிறார். அந்த சஃபருடைய இடையில ஸஹலுன அஹ்னப் ரலியல்லாஹு அன்ஹு குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. வகான ரஜுலன் அபியல் அஹ்சன், அவர் ஒரு நல்ல வெள்ள வெள்ள உடம்பு உள்ளவர், வெள்ள நிறத்துடைய சஹாபி, மிக அழகான ஒரு சஹாபி. அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு குளிச்சு கொண்டிருக்கிறாங்க, அழகான உடம்புடையவங்க. இந்த சஹாபி குளிச்சு கொண்டிருக்கும் போது ஆமிர் இப்னு ரபீஆ என்ற இன்னொரு சஹாபி தம்பூன், அந்நியவன் போகல, ஆமிர் இப்னு ரபீஆ என்ற ஒரு சஹாபி போனா அந்த குளிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஸஹலுன அஹ்னப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கட முதுகு பகுதியை கண்டாங்க, எல்லாம் வெள்ளை இருக்குது. சொன்னாங்க, மா ரஹைத்து கல்யோமி, நான் இன்னைக்கு ஒரு ஒரு கன்னி பெண்ணுடைய உடம்பு மாதிரி இல்லையா, அவங்கட பொடி இருக்குது என்ற ஒரு வார்த்தை தான் பாவிச்சாங்க. ஏங்கல்ல, கண்ணத்துல கை வைக்கல, வாயான ஏக்கத்தை வெளியிடல, கண் புருவத்தை பார்க்கல, வேறொன்றும் சொல்லல, இவ்வளவு அழகான பொடி உண்டு இதுவரைக்கும் பார்க்கலையே, இது ஒரு கன்னி பெண்ணுடைய பொடி மாதிரி இருக்குது, அவ்வளவு அழகா இருக்குது என்று சொன்னதுதான் தாமதம். ஸஹலுன அஹ்னப் ரலியல்லாஹு அன்ஹு மயங்கி விழுந்துட்டாங்க, மயங்கி விழுந்துட்டாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல செய்தி சொல்லப்படுவது இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு, ஏன் உழுந்தாரு, அதுக்கு காரணம் என்ன, இல்ல என்னமோ தெரியா, இவர் வந்தாரு இப்படி சொன்னாரு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆமிர் இப்னு ரபீஆட்ட கேட்டாங்க, ரலியல்லாஹு அன்ஹு, ஆமிர் இப்னு ரபீஆவே, நீங்க ஏன் பரக்கத்துக்கு துஆ செய்ய மாட்டீங்களா, அல்லாஹ்வுடைய ஒரு 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 அழக அல்லது ஒருத்தர் திறமைய, இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து வைங்க, ஒரு திறமை உண்டு, ஏதோ ஒரு டேலண்ட் உண்டு இருக்குது, ஒரு பேச்சாற்றல் இருக்குது, அழகு இருக்குது, கவர்ச்சி இருக்குது, செல்வம் இருக்குது, எல்லாமே கண்ணூறு படக்கூடியது. எனவே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏவாப்பா நீங்க பரக்கத்துக்கு துஆ செய்யப்படாம சொல்லிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சாங்க, இதுக்கு மருத்துவம் பார்த்தாங்க. நல்லா விளங்குது, இவர் மயங்கினது கண்ணூரினால. யாருடைய கண்ணூறு, ஆமிர் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவங்கட கண்ணூறு. எனவே இது நூத்துக்கு நூறு தெளிவான விஷயம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமிர் இப்னு ரபீஆவை பார்த்து உங்களோட பொடிய கழுவி தண்ணிய கொண்டு வாங்க, உங்களோட முகம், உங்களோட கை, உங்களோட கால் இதெல்லாம் கழுவி, கழுவினா தண்ணிய கொண்டு வாங்க. ஆமிர் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தா. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மயங்கி இருக்கிற ஸஹலுன அஹ்னப் சஹாபாக்கள் முறையிட்டாங்க, லா யன்புரு, அவர் பார்க்கிறாரில்ல, பேசுறாரில்ல, அசைறாரில்ல, மூச்சு பேச்சு இல்லாம அப்படி மயங்கி உணர்ந்து இருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமிர் இப்னு ரபீஆவுடைய உறுப்புகள் கழுவப்பட்ட தண்ணியை ஊற்றும், அவருக்கு ஸஹலுன அஹ்னபுடைய முகத்துல கையில கால உடம்புல தேங்க அந்த தண்ணியை தடவுங்க, ஊத்துங்க, கழுவுங்க, அதை கழுவுறாங்க. ஸஹலுன அஹ்னப் ரலியல்லாஹு அன்ஹு மயக்கத்திலிருந்து தெளிஞ்சு எழும்புறாங்க. அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்லையும் விளங்கப்படுத்தினாங்க, உங்கள்கிட்ட யாரு சரி வந்து உங்களோட உறுப்புகளை கழுவி தாங்கண்டா, கழுவி கொடுங்க, கோவப்படுறது இல்லோ, எங்கட கண்ணூர் பட்டிருக்காது, எத்தனையோ பேர் வந்தாங்க எங்கள்கிட்ட வந்து கேக்குறீங்க, ஹதீஸ் சொல்லுதோ உங்கள்கிட்ட யாரு சரி வந்து உங்களோட கை கால் முகத்தை கொஞ்சம் கழுவி தண்ணிய தாங்கண்டா, கொடுங்க, கழுவி கொடுங்க. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஏராளமான இந்த கண்ணூர் விஷயம் வரும்போது நான் என்ன சொல்லுவேன், நீங்க எந்த மஹல்லா, அந்த மஹல்லாவுடைய ஹவுஸ்ல இருந்து ஒரு தண்ணி எடுத்துட்டு வாங்க, எல்லாருடைய முகமும் கழுவப்பட்ட தண்ணி, அவங்களோட அழக அல்லது திறமைய கண்ட அவ்வளோ ஆண்களுடைய முகங்களும் கழுவப்பட்ட தண்ணி, அவ்வளோ பேருடைய கையும் கழுவப்பட்ட தண்ணி அதுல இருக்குது.
எனக்கு அன்பில் இஸ்லாம் ஹதீஸ் சொல்லக்கூடிய மருத்துவம் இது. இதுக்கு வேற எந்த ட்ரக்ஸும் சரி வராது, வேற எந்த இன்ஜெக்ஷனும் அடிக்கலாம். இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ற துவா, புல் சூராக்கள் மூணு, இப்படி குர்ஆன் சொல்லக்கூடிய வைத்தியங்கள் இருக்குது. ஒவ்வொரு பெற்றாரும் பாடமாக்குங்க, ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் பாடமாக்கி கொடுங்க. இது ஒரு சஹாபிய இன்னொரு கண்டது, இன்னொரு சஹாபி தான். சஹாபி காணும் போது அவர் மயங்கி விழுந்தாரண்டா. இது பெரியவங்களுக்கும் தான். எங்கட நாங்க பெரிய பாடி பில்டர் மாதிரி கலட்டிட்டு இருக்கிறதல்ல, ஏதோ ஒரு கண் படும் என்றா உடல்ல வித்தியாசமான நோய்கள் ஏற்படும், சில நோய்கள் ஏற்படும். இது மெஷினரிக்கு படாது. டாக்டர் சொல்வார் ஒன்றும் இல்ல, எத்தனோ செக்அப் எடுத்துட்டோம், ஒன்றும் இல்ல, ஒன்றும் இல்ல, ஒன்றும் இல்ல, ஒன்றும் இல்லாம இல்ல. மெஷினுக்கு படக்கூடியது ஒன்றும் இல்ல. இது கல்வில இருந்து வந்த நோய், இது கண்ணூறு. இதுக்கு குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் செய்யப்படணும். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மஜ்மால இருக்கிறாங்க. ஒரு அழகான குழந்தை என்று கொண்டு வரப்படுவது, அழகான குழந்தை. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, நல்ல அழகான குழந்தை, இந்த முகத்துல கொஞ்சம் கருப்பை கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க, கருப்பை கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க. அதாவது பார்க்கிற முதலாவது பார்வையில நல்ல அழகான பிள்ளையுண்டு என்ற ஃபர்ஸ்ட் பார்வையில அந்த ஏக்கம் வரக்கூடாது. அதுக்கு பரவு பரவு பார்க்கும் போது, கட்டம் கட்டமாக பார்க்கும் போது வேற, ஒரே மொத்த பார்வையில அழகான பிள்ளையுண்டு இல்லையா என்றது வரக்கூடாது. அன்பின் இஸ்லாம் உறவுகளே, இப்ப நாங்க பொட்டு வைக்கிறோம் பிள்ளைக்கு. முந்தைய காலத்துல சில என்ன செய்வாங்க, இந்த பொட்டு அழகா வட்டமா வைக்காம கொஞ்சம் வச்சு அப்படி இழுத்து விடுவாங்க. கொஞ்சம் பார்க்கிற பார்வைக்கு கொஞ்சம் ஏதோ கரும்பு பூசிப்பட்டது முகத்துல விளங்கட்டு, வேறொன்றுக்கும் இல்ல. கண்ணூறு ஏற்படாம இருக்கிறதுக்காக வேண்டி அன்பின் உறவுகளே, இந்த கண்ணூறு சின்னவங்க பெரியவங்க பெண்கள் என்பதுக்கு மட்டும் இல்ல. ஹதீஸுடைய கருத்துல வந்திருக்கிறது, கண்ணூறு ஒட்டகத்தையும் தாக்கும், ஆடு மாடுகளையும் கண்ணூறு தாக்கும். கண் பட்டிருச்சுது, நல்லா இருந்த மாடு ரெண்டு நாள் செத்து போயிட்டுருச்சுது. இன்னைக்கு ஏராளமான செய்திகள் கேள்விப்பட்டோம் நாங்க. கண்ணூறு, கண் திருஷ்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட சகோதரரிடத்துல இதாரா அஹதுக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், இதாரா அஹதுக்கும் மின் நஃப்ஸிஹி, ஒன்று தன்னிடத்துல அல்லது தன்னுடைய தன்னுடைய சொத்து செல்வத்தில அல்லது பிற மனிதனுடைய விஷயத்துல, மாயுஹ்ஜிபுஹு, உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய எதையாச்சும் நீங்க கண்டா, வரக்கூடிய சம்பவத்திலையும் தோட்டத்தை உடையவருடைய அந்த சம்பவத்திலையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, அவர் மாஷா அல்லாஹ் சொல்லிருக்கப்படாதா, அவர் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ற அந்த வார்த்தையை அவர் பாவிச்சிருக்கப்படாதா, அப்படி பாவிச்சிருந்தது அழியாம அது அழிக்கப்படாம இருந்திருக்குமே என்ற கருத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்கப்படுத்துறான். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இது கண்ணூறு கண் திருஷ்டி, இது பொல்லாதது. நல்லா படிச்சுட்டு இருந்த பொடியன் படிப்புல சரியானவி மறந்தடிக்கல் மாயலா, படிப்புல சரியானவி மறந்தடிக்கலா. இன்னைக்கு நிறைய பெண்களுடைய பிரச்சனை, முடி கொற்ற பிரச்சனை இருக்குது, முடி கொற்ற பிரச்சனை. நல்லா நல்லா பெரிய நிறைய முடி இருந்துச்சு, இப்ப முடியெல்லாம் கொட்டி 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 முடியே இல்ல. ஒன்றிருக்குது ஒன்றிருக்குது, பொடியால வர பொடி வீக்ல விட்டமின் குறைபாடால வரும், இன்னொன்று இருக்குது கண்ணூத்தால வரக்கூடியது. ரெண்டையும் நாங்கள் யோசிக்கணும். உடனே உடனே அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்களை செஞ்சு செஞ்சு இந்த சைட மறந்துடுறோம். ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வைங்க, உங்களோட புள்ள ஒரு ஸ்டேஜ்ல ஏறி ஸ்டேஜ்ல ஒரு ப்ரோக்ராம் செய்து உடனே வீடியோ பண்ணி நாங்கள் ஷேர் பண்றோம். எங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு சந்தோஷத்துல தான் செய்யறோம். ஆனா பார்க்கக்கூடிய அவங்கட கண் எல்லாம், அவங்களோட கல்வெல்லாம் பரிசுத்தமானது என்றதில்லை. சில நேரம் பரிசுத்தமாக இருந்தாலும் அவங்க பார்க்கக்கூடிய பார்வை ஏக்கம் அந்த திறமைய எங்கட குழந்தைகிட்ட இருந்து அப்படியே பறிச்சு எடுத்துடும். இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுடைய நியமத்துகள் இருக்கும் என்றா கொஞ்சம் மறைச்சு செஞ்சு கொள்ளுங்க, நியமத்துகள் இருக்கும் என்றா கொஞ்சம் மறைச்சு செஞ்சு கொள்ளுங்க. எல்லாம் பப்ளிசிட்டி பண்ண வேணும், எல்லாம் பப்ளிக் பண்ண வேணும், எல்லாம் ஷோ காட்ட வேணும். சொல்லிட்டு சொன்னாங்க, ஒவ்வொரு நியமத்துடையவர்களும் பொறாமை படக்கூடியவர்கள். நியமத்து, எனக்கு ஒரு நியமத்து இருக்குதா,
என்ன பார்த்து பொறாமப்பட்டவங்க நிறைப்பாங்க. எங்களுக்கு ஒரு நியமத்து இருக்குதா, அது எந்த நியமத்து? அது சில நேரம் முகாலகு, சில நேரம் நாம கருப்பு தான். எங்களோட பொடியுடைய பொடியுடைய எங்களோட மடிப்புகள், எங்களோட பொடியுடைய அந்தந்த எங்களோட மேனியுடைய ஒரு அழகு, அந்த கட்டுமானம் இது ஏற்படுத்தலாம். இது போல எங்கட பேச்சாற்றல், எங்கட திறமை, எங்கட டேலண்ட், எங்கட வெஹிக்கல், எங்கட பிசினஸ், எங்கட கடை, எங்கட ஃபேக்டரி, எங்கட எங்கட ஆடு மாடு பண்ணைகள், எங்கட கோழி, இதுக்கும் கண்ணூரினுடைய தாக்கம் இருக்குது. கண்ணூர் பொல்லாதது. எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளை ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். குறிப்பாக குறிப்பாக பாவம் அறியாத பச்சிலம் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொருத்தரும் வெளியில கூட்டிட்டு போனா கண்ணூருடைய துஆவை ஓதி ஊதுங்க. நேற்று இரவு 10 மணிக்கு இந்த வீட்டோட இருக்கிறவரு அதிரஸ் கோயிச்சு கொள்ளவானம், கொஞ்சம் கண்ணூருக்கு கொஞ்சம் தண்ணி ஓதி தாரீங்களா அதிரஸ், மேல் கையெல்லாம் உடைக்குது, அவருக்கு தண்ணி ஓதி கொடுக்குற நேரம் 10:30 மணிக்கு ஓதி கொடுத்துட்டு தான் இன்னைக்கு வந்தேன். அப்ப கண்ணூர் இருக்குது, இது பொல்லாதது, இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்யப்பட இல்லை என்றா சில நேரம் ஒரு நாள் கண்ணூர் பெரிய தாக்கங்கள் ஒன்றும் இல்லை, ரெண்டாவது நாள் மூணாவது நாள் இது பலசாவி, இன்னும் 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 ஏக்கங்கள் படப்பட ஒரே அடிக்கா புட்டிக்கிட்டு போகும். ஆனா அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் செய்யறது கஷ்டமாக இருக்கும். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளை இதை கொஞ்சம் விளங்குவோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட நபியை வீழ்த்துறதுக்கும் கண்ணூர் பட வச்சு எங்கட நபியை வீழ்த்த பார்த்தாங்க. அதுக்குரிய முயற்சிகள் யூதர்களால குறைசிகளால எடுக்கப்பட்டுச்சு. சில பேருடைய கண் இருக்குது பார்த்தா பச்சை மரமும் கரையிடும். அப்படியான ஒருத்தரை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வீழ்த்த பார்த்தாங்க. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூரா கலமுடைய கடைசி 2 ஆயத்து தபாரக்கல்லதி சூராவுக்கு அடுத்த சூரா சூரத்துல் கலம், சூரத்துல் கலமுடைய கடைசி 2 ஆயத்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கண்ணூருக்கு ஓதக்கூடிய அந்த துஆக்கல்ல ஒன்று குல் ஔது பிரப்பில் ஃபலக், குல் ஔது பிரப்பில் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். இது கண்ணூருக்கு ஓதக்கூடியது. ஒவ்வொரு நாளும் உங்களோட குழந்தைகள் ஸ்கூல் போற நேரம் ஓதி ஊதி அனுப்புங்க. வரும்போது ஓதி ஊதி உள்ளுக்கெடுங்க. இது சின்ன பிள்ளைக்கு மட்டும் இல்ல, எங்கட ஒவ்வொரு டேலண்டும் எங்கட ஒவ்வொரு ஆச்சரியப்படக்கூடிய ஒவ்வொன்றும் வெளியாகும் போதும் ஒவ்வொருத்தரும் அன்றாடம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவையில தூங்கும் போதும் காலையிலையும் என்ன செய்வாங்க, குல் சூராக்கள் ஓதி தந்த 2 கரத்திலையும் ஊதி உடம்பெல்லாம் தடவிக்கொள்ளுவாங்க. இந்த பழக்கத்தை ஏற்படுத்துவோம் நாங்க. இது இது விதாத்தல்ல, இது சிறுக்கல்ல. சில பேர் கண்மூடித்தனமாக அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. சஹீஹான ஹதீஸ்கள்ல வரக்கூடிய செய்தி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய செய்தி. எனவே இதுக்கு இதுக்குரிய மருத்துவத்தை செய்யாம இதை மண்டையில போட்டு கொள்ளாம நாங்க டெப்லெட்டுக்கு பின்னால ஓடினோம், கடைசிக்கு அது சரி வரல. அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்கட எங்கட வாழ்க்கை வீணாவிடும், எங்கட வாழ்க்கை நோயோட போயிட்டும். அதனால நான் சொல்லுவாங்க, எனக்கு மிச்சனால் காய்ச்சல் வரலப்ப சொல்லாதீங்க, அப்படியா என்றா போதும், அடுத்தண்டே காய்ச்சல்ல படுக்க வேண்டி வரும். சில நேரம் அந்த காய்ச்சல் 2-3 மாச கணக்கு படுக்க வேண்டி வரும். எனவே அன்பின் இஸ்லாம் உறவுகளே, எங்கள்கிட்ட அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துகள், எங்கட திறமைகள் ஹதீஸ் சொல்லுது, கொஞ்சம் மறைச்சு செயல்படுத்திக் கொள்ளுங்க. இன்றைக்கு எங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை என்ன, இருக்கிறதை விட பெருசான காற்றம். எங்கள்கிட்ட இருக்கிறது லட்சக்கணக்கு, வெளியில ஷோ கோடிக்கணக்கு. வந்துச்சுதான் போறாம, வந்துச்சுதா கண்ணூரு டவுன் ஆகினோமா, பிரச்சனையா, பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா, எந்த அளவுக்கு என்றா இந்த கண்ணூருடைய தாக்கம் இருக்குது. ஒரே வீட்டுள்ளுக்கு தாத்தவும் மச்சானும் நல்ல சந்தோஷமா குடும்பம் நடத்துறாங்க, நல்ல ஹாப்பி லைஃப். அவங்களோட தங்கச்சி அவங்களோட வாழ்க்கை சரி சந்தோஷமா இல்லை என்றா தங்கச்சியுடைய ஏக்கம் இருக்குது, ஏக்கம். இது கண்ணூராக மாறும், இது நாளைக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். எனவேதான் ஒவ்வொரு நாளும் கண்ணூர் இஸ்லாம் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித்தரக்கூடிய துஆக்களை எங்கட வாழ்க்கையில ஓதிக்கொள்வோம். எங்கட வாழ்க்கையில ஓதி இந்த துஆக்கள் மூலமாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்கள்ல இருந்து எங்களுக்கும் எங்கட சொத்துகளுக்கும் எங்கட மனைவி மக்களுக்கும் குறிப்பாக எங்கட சிறார்களுக்கும் இந்த குர்ஆன் ஹதீஸ் சொல்லித்தரக்கூடிய இந்த துஆக்கள் அதுக்கார்கள் மூலமாக நாங்க பாதுகாப்பு தேடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிச்சருள்வாயாக, யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிச்சிடு. யா அல்லாஹ் வாழ்க்கையில நிறைய பாவங்கள் செஞ்சிட்டோம் ரஹ்மானே, அல்லாஹ் உன்ன மறந்து எவ்வளவு நேரங்களை கழிச்சிட்டோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய ஞாபகம் வருவதில்லை ரஹ்மானே. தக்பீர் கட்டினாலும் யா அல்லாஹ் வேற
வேற என்னமோ சிந்தனைகள் தான் தொழுக பயிற்று கொண்டிருக்கிறது. ரஹமானே உன்னுடைய பயத்தை அச்சத்தாயல்லா, உன்னுடைய பயத்தை தாயல்லா, உன்னுடைய தக்குவா எங்களுக்கு நசீபாக்கியல்லா, உன்னுடைய பயத்தை தந்திரு ரஹ்மானே, கபருடைய மௌத்துடைய சிந்தனையல்லா நம் அனைவருக்கும் தருவாயாக. எல்லா நேரத்திலையும் குறிப்பாக பசார்லையும் யாழ்லா, குறிப்பாக இந்த மொபைலோட குழம்பும் போதும், குறிப்பாக பாவத்துடைய உணர்வுகள் வரும் போதும் யாழ்லா உன்னுடைய பயத்தையும் அச்சத்தையும் யாழ்லா நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. குரான் ஹதீஸ சரிவர விளங்கி அமல் செய்யக்கூடிய ஸ்ரீதேவிகளாக யாழ்லா நம் அனைவரையும் நீ புரிந்து கொள்வாயாக. யாழ்லா எம்முடைய குழந்தைகளை நீ பாதுகாப்பாயாக, குறிப்பாக கண் திருஷ்டிலிருந்து நீ பாதுகாப்பாயாக, கண்ணூரிலிருந்து நீ பாதுகாப்பாயாக. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பேர குழந்தைகளுக்கு இந்த துஆவை செஞ்சாங்க யாழ்லா. யாழ்லா இந்த துஆக்கள் மூலமாக, இந்த குரான் ஆயத்துகள் மூலமாக யாழ்லா குறிப்பாக எங்கட குழந்தைகளை கண் திருஷ்டியில இருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்புணர்வு உள்ள, அந்த பேணுதல் உள்ள, அந்த பக்குவம் உள்ள, அந்த உணர்வு உள்ள பெற்றார்களாக யாழ்லா நம் அனைவரையும் புரிஞ்சு கொள்வாயாக. யாழ்லா ரபீ ரஹ்மான், நீ எங்களுக்கு தந்த நியமத்துகளுக்கு நிச்சயம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யாழ்லா. அன்றாடம் இந்த நியமத்துகளுடைய கண்ணூரில் இருந்தும், இந்த நியமத்துகளுடைய பொறாமையில இருந்தும் யாழ்லா உன்னிடத்துல திரும்பி, உன்னிடத்துல கையேந்தி அந்த கண் திருஷ்டி பொறாம போன்ற கொடிய நோயில இருந்து யாழ்லா எம்மையும் எம்முடைய சொத்து செல்வங்களையும் பாதுகாப்பாயாக. யாழ்லா ரபீ ரஹ்மானே எங்களோட வியாபாரத்துல பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. யாழ்லா எங்கட பசார் யாழ்லா, எங்கட பசார் யாழ்லா, எங்கட அதிகாரத்துக்கே நீ மீட்டு தருவாயாக, அதுல நீ பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. நல்ல விடயங்களுக்கு செலவழிக்கக்கூடிய மனோபக்குவத்தை நசீபாக்குவாயாக. யாழ்லா மஸ்ஜிதுகளுக்கு, மதரசாக்களுக்கு, சமூகத்துடைய தேவைகளுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, ஏழை மக்களுக்கு, சமூக பொது தேவைகளுக்கு செலவு செய்யக்கூடிய யாழ்லா அந்த பக்குவத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யாழ்லா ரபீ ரஹ்மானே ஒவ்வொரு மஸ்ஜிதுகளையும் செலவழிக்க செலவுகளை பொருந்திக் கொள்வாயாக. அதுக்கு செலவிடக்கூடிய அந்தந்த நபர்களுக்கு, நபர்களுடைய வியாபாரத்தில் யாழ்லா நீ பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. யாழ்லா குறிப்பாக ஜும்ஆவுடைய தினங்களில் விசேஷமான ஏற்பாடுகள் செஞ்சு யாழ்லா ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒவ்வொரு தலைப்புல ஹுதுவாக்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ரஹமானே. அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரையும், நிர்வாகிகளையும், அதில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நீ கபூல் செய்வாயாக. அதுக்கு செலவிடக்கூடிய தனவந்தர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பரக்கத்தை நசீபாக்குவாயாக. அவர்களுடைய குடும்பத்தில் நோய் நம்பலங்கள் எல்லாம் என்னை பாதுகாப்பாயாக. அவர்களுடைய பிச்சலங்களையும் அவர்களுடைய சொத்துக்களையும் கண் திருஷ்டில் இருந்து யாழ்லா நீ பாதுகாப்பாயாக. யாழ்லா மென்மேலும் நல்ல விடயங்களுக்கு செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யாழ்லா ரபி ரஹ்மானே கிழமத்தோறும் ஒவ்வொரு தலைப்புல துபாக்கள் நிகழ்த்தப்படுவது ரஹ்மானே, அதை எங்களோட வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய மனோபக்குவத்தை யாழ்லா நசீபாக்குவாயாக. யாழ்லா வெறுமனை கேட்டுட்டு போகக்கூடிய துருப்பாக்கியசாலிகளாக எங்களை ஆக்கிடாதையாழ்லா. எங்களோட வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய அந்த தக்குவா, அந்த பக்குவத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நாட்டுடைய நிலைமையை சீராக்குவாயாக. முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை யாழ்லா இந்த நாட்டில் மிக அவசரமாக ஏற்படுத்துவாயாக. யாழ்லா இழந்த கண்ணியத்தை மீண்டும் மிக விரைவில் ஏற்படுத்தி தருவாயாக. யாழ்லா இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றின நல்ல எண்ணத்தை யாழ்லா அந்நிய மக்களுடைய உள்ளத்தில் நீ விதைப்பாயாக. யாழ்லா இஸ்லாமிய வாலிப ஸ்ரீதேவிகளை பொருந்திக் கொள்வாயாக. யாழ்லா கிழமை நடக்கக்கூடிய ஜுமாவுக்கு இதுவரைக்கும் லேட்டாகியே வரக்கூடிய அந்த ஸ்ரீதேவிகளுக்கு உன்னுடைய பயத்தாச்சத்தை கொடுத்துடு யாழ்லா. நேர காலத்தோடு ஜுமாவுக்கு வரணுமே என்ற உணர்வனை ஏற்படுத்து ரஹ்மானே, என்ற உணர்வனை கொடுத்துடு யாழ்லா. ஜுமாவில் சொல்லப்படக்கூடிய செய்திய ஒரு சடங்கு ரீதியாக இல்லாம என் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தணுமே என்ற உணர்வோட கேட்டு பயன்பெறக்கூடிய மக்களாக யாழ்லா நம் அனைவரையும் நீ புரிஞ்சு கொள்வாயாக.